அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். உருது கா காயிதா உடைய இரண்டாவது பாடத்தில் இருக்கிறோம். நிறைய வார்த்தைகள் இதிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். சச்சு க என்று ஆரம்பிக்கக்கூடிய பேரா, சச்சு க உண்மை கூறு, சச்சு சுன் உண்மை கேள், அபுஜா இப்பொழுது செல், கல் ஆ நாளை வா, ஓ லா அதை கொண்டு வா, தும் லோ நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், ஏ தோ இதை கொடுங்கள், கம் சோ குறைவாக தூங்குங்கள், பஸ் கர் போதுமாக்கு, லேலி பெற்றுக்கொண்டால், தேதி கொடுத்து விட்டால். இப்போ முழுமையான அர்த்தத்தை நாம் பார்த்து விட்டோம். தனித்தனியான அர்த்தத்தையும் வார்த்தையுடைய அர்த்தத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், சச்சு உண்மை, கஹ் கூறு, கஹ் என்றால் சொல்லு, கூறு என்று அர்த்தம். இதுவும் வந்து அம்ருஃபேல் ஏவல் வினை. இதோடைய மஸ்தர் கஹ்னா என்று வரும். சச்சு கஹ் உண்மையை கூறு, சச்சு சுன் உண்மையை கேள், அபு ஜா அபு இப்பொழுது, ஜா செல் ஜானா செல், அதுவும் அம்ருஃபேலு ஏவல் வினை. இதிலிருந்து மஸ்தர் ஜானா என்று வரும், செல்லுதல் என்று வரும். அபு ஜா இப்பொழுது செல். கல் ஆ, இங்கே நம்ம கல் என்ற வார்த்தையை பார்க்கணும். கல் என்ற வார்த்தை நாளை என்ற அர்த்தத்தையும் கொடுக்கும், நேற்று என்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தையினை வைத்து தான் இதனுடைய அர்த்தத்தை நம்மளால் சரியாக கூற முடியும், வைக்க முடியும். இங்கு பாருங்க, கல் என்றால் இந்த இடத்துல எந்த அர்த்தம் வைக்க முடியும் என்பது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை வச்சு வைக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஆ. ஆ என்றால் வா, இனிமேல வா. அப்போ இனிமேல நடக்கக்கூடிய ஒரு செயலை குறித்து வருவதால் இந்த இடத்துல கல் என்பதற்கு நேற்று என்ற அர்த்தம் வைக்காமல் நாளை என்று அர்த்தம் வைக்கணும். கல் ஆ நாளை வா. ஆ அப்படின்னா வா என்ற அர்த்தம். இதுவும் அம்ருஃபேலு ஏவல் வினை. இதனுடைய மஸ்தர் ஆனா வருதல் என்று இருக்கும். அடுத்து பாருங்கள், ஓலா. ஓ என்றால் அது, அவன் அவள் அவர்கள், இது எல்லாத்துக்கும் ஓ என்ற வார்த்தையை தான் உபயோகம் செய்வார்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை வைத்து இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்வார்கள். லா கொண்டு வா, இதுவும் வந்து வந்து ஏவல் வினை, அம்ருஃபேல் தான். லா கொண்டு வா. லானா என்பது இதனுடைய மஸ்தர், கொண்டு வருதல். ஓ லா அதை கொண்டு வா. நீ, தும் என்றால் நீ அப்படின்னு அர்த்தம் வைக்க முடியும், நீங்கள் என்றும் அர்த்தம் வைக்க முடியும். இது இடத்துக்கு தோதுவாக மாறும். தும் நீங்கள், லோ வாங்குங்கள், லோனா என்ன வாங்குங்கள், தும் லோ நீங்கள் வாங்குங்கள். அடுத்தது பாருங்க, லோன்னு சொன்னாலும் லேனா அதிலிருந்து தான் வரும். ஏ ஏ இது, இவன் இவள் இவர்கள், இது எல்லாத்துக்கும் ஏ என்ற வார்த்தையை உபயோகம் செய்வாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை வைத்து தான் இந்த ஏங் என்பதற்கு அர்த்தத்தை கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஏ தோ. தோ என்றால் கொடுங்கள், தோ என்றால் கொடுங்க. இது வந்து தோ கொடுங்கள் என்ற அர்த்தம். தே என்றால் நீ ஒரு ஆண் கொடு, தோ என்றால் நீங்கள் பல பேர் கொடுங்கள். ஏவல் வினை, இது அம்ருஃபேல் தான். ஏதோ இதை கொடுங்கள் என்று அர்த்தம். புரியுதா? அதே போல் பாருங்கள்,
தோ என்ற வார்த்தைக்கு இரண்டு என்ற அர்த்தமும் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கம் சோ குறைவாக தூங்கு, கம் குறைவு, சோ தூங்கு. சோ என்றால் ஏவல் வினை, புரியுதா? அம்ருஃபேல், இதுடைய மஸ்தரு சோனா என்று வரும். கம் சோ குறைவாக தூங்கு, கம் சோனா குறைவாக தூங்கு. பஸ் கர், பஸ் போதும், கர் செய், பஸ் கர் போதும் செய். அப்படின்னா நம்ம தமிழுடைய வாக்கியத்தின் அடிப்படையில் பஸ்கர் போதுமாக்கு என்று நம்ம சொல்லுவோம். லேலி பெற்றுக்கொண்டால், தேதி கொடுத்து விட்டால். இப்போ இந்த லேவுக்கு அடுத்து வரக்கூடிய லீ, தேவுக்கு அடுத்து வரக்கூடிய தி, இதுக்கெல்லாம் வந்து பெண்பாலுடைய அர்த்தத்தை கொடுக்குறோம். இது ஆண்பாலுடைய அர்த்தமாக இருந்துச்சுன்னா பெற்றுக்கொண்டால் என்ற இடத்துல லே லியான்னு வந்துச்சுன்னா பெற்றுக்கொண்டான், லேலியேன்னு வந்துச்சுன்னா பெற்று கொண்டார்கள். அதே மாதிரி தேதி என்றால் கொடுத்து விட்டால், தேதியா கொடுத்து விட்டான், தேதியே கொடுத்து விட்டார்கள். இதெல்லாம் பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமானமாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.